விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஈடி அதிகாரியான அங்கித் திவாரியை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈடி வந்து ஏற்கனவே பல்வேறு நீதிமன்றங்கள் படிகளை ஏறி இறங்கினாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கவே இல்லை. தமிழ்நாடு அரசு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீதிபதிகளுமே சொன்னாங்க. இப்பொழுது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து விசாரிக்க கூடாது, அங்கித் திவாரி சிபிஐ கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கை ஈடி வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழக்கில் அங்கித் திவாரியை தாண்டி தமிழ்நாடு அரசின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளையும் அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருப்பதாக தகவல் வருது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழ்நாடு ஏன் ஒரு புதிய வழிமுறையை நெறிமுறையை உருவாக்க கூடாது, அதை ஏன் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருப்பதாக தகவல் வந்திருக்கு. கோர்ட்ல என்ன நடந்துச்சு, ஈடி தாக்கல் பண்ண அந்த மனுவில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன, கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு விரிவா சொல்லுவாங்க. நேற்றைய தினம் வந்து ஜனவரி 24 வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறது உச்ச நீதிமன்றத்தில். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மதுரையை சேர்ந்த ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி என்பவர் திண்டுக்கல்லில் வந்து ஒரு அரசு மருத்துவரிடம் 20 லட்ச ரூபாய் லஞ்ச பணம் வாங்கும் பொழுது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். அதை தொடர்ச்சியாக அவர் வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல அவரும் நீதிமன்றத்தை நாடினார். அதாவது பிணை கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். அது அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலும் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல ஒரு காலகட்டத்தில் அமலாக்கத்துறை வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு நடவடிக்கையில் இறங்கினார். அதுவும் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அடுத்தபடியா உயர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நேரடியா இவங்க வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு அமலாக்கத்துறை கேட்காம ஒரு பொதுநல வழக்கை வேறொருவர் தாக்கல் செய்வதை போல வந்து இன்னொருவர் பெயரில் வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார்கள். இது வந்து அரசு தமிழ்நாடு அரசு விசாரிப்பது முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலும் வந்து தமிழ்நாடு அரசு தான் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. அப்ப இறுதியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்றைய தினம் வந்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அந்த வழக்கு வந்து அதாவது டபிள்யூபி அப்படின்னு சொல்லுவோம், ரிட் பெட்டிஷன் சிஆர்எல் கிரிமினல் நம்பர் 23/2024 அப்படிங்கிற எண்ணிடப்பட்டு அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா, நீதியரசர்கள் சூரியகாந்த் அதே போல கே வி விஸ்வநாதன் இருவரின் முன்பாக அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறையினுடைய சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் நேரடியாக ஆஜராகி வாதாடினார். அதே போல தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வந்து வாதிட்டார். இப்போ நம்ம வழக்குக்குள்ள விசாரணைக்குள்ள போறதுக்கு முன்பாக அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுவில் வந்து அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள்னா, தமிழ்நாடு அரசு வந்து அமலாக்கத்துறையை பழிவாங்குவதற்காக அங்கித் திவாரியை கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் சொல்லியிருந்தார். அதாவது அங்கித் திவாரி வந்து ஏதோ குற்றமற்றவர் போலவும் அவரை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறையை வந்து மிரட்டுகிற நோக்கில் அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் அவரது இல்லத்திலும் அவர் இருந்த அந்த அவர் பணியாற்றி கொண்டிருந்த மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் வந்து நம்முடைய டிவிஎஸ்சி அதாவது தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவினர் வந்து சோதனை செய்தார்கள். அந்த சோதனையின் போது சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அப்போ அதையெல்லாம் சுட்டி காட்டி அது வந்து சட்டவிரோதமாக அவர்கள் வந்து உள்ளே நுழைந்து சோதனையெல்லாம் நடத்தினாங்க. அதில் வந்து அங்கித் திவாரி அல்லாத வேறு சில ஆவணங்கள், அங்கித் திவாரிக்கு தொடர்பில்லாத சில ஆவணங்களையும் வந்து தமிழ்நாடு போலீஸார் வந்து எடுத்து விட்டு சென்று விட்டார்கள். நாங்கள் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு வந்து நாங்கள் மனு கொடுத்தோம், அதன் பேரில் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை என்றெல்லாம் அதிலே சொல்லியிருந்தார்கள். இது அனைத்தையும் தாண்டி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து தமிழ்நாடு அரசு நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் அதாவது எப்படின்னா பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்குகளுடைய முதல் தகவல் அறிக்கையை வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுக்கணும், அதை வந்து கொடுக்க மாட்டாங்க என்பதை போல சில குற்றச்சாட்டுகளையும் அந்த வழக்கெல்லாம் சொல்லி, அதனால இப்படி இருக்கிற சூழலில் அங்கித் திவாரி வழக்கை தமிழ்நாடு அரசு வந்து விசாரிப்பது காவல்துறை விசாரிப்பது வந்து நியாயமானதாக இருக்காது, அதனால வந்து நீங்க இதை வந்து மத்திய அரசினுடைய சிபிஐக்கு வந்து மாற்றம் செய்து தர வேண்டும் அப்படிங்கிறத கோரித்தான் அந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்போ அதை இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டவர் வந்து நீதிபதிகள் மீண்டும் துஷார் மேத்தா ஆஜராகி வாதிடும் போது மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதைத்தான் அவர் மீண்டும் வாதத்திலும் வைத்தார்.
அப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக வாதிடுகிற கபில் சிபல் வந்து அதற்கு மறுத்து வாதாடும் போது அவர் சில இதுமே குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு அனல் பறந்த விவாதம் தான் இன்றைய தினம் நடந்த விவாதம். அந்த அளவுக்கு இப்ப இவங்க சொல்றாரு அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக அமலாக்கத்துறையை மிரட்டுவதற்காகத்தான் வந்து இவங்க செய்யறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள்லாம் அமலாக்கத்துறை வந்து இது மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்கிறது, அதனால வந்து அமலாக்கத்துறை மிரட்டுவதற்காக இவங்க வந்து எங்களுடைய அலுவலரை வந்து கைது செஞ்சிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ வந்து கபில் சிபல் வந்து நேரடியாவே கேட்கிறார், நீங்களும் அமைச்சர்களை தானே காப்பாற்றவில்லையா, அஸ்ஸாம் முதலமைச்சர் மீது பல இது இருக்கு, எஃப்ஐஆர் குற்றப்பின்னணி உள்ளவர், பல எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் ஏன் அவரை இதுவரை ஒரு முறை கூட விசாரிக்கல, அப்போ நீங்க வந்து தமிழ்நாடு அரசிட்ட என்னென்ன எஃப்ஐஆர் எல்லாம் பெண்டிங் இருக்கு கொடுங்கன்னு கேக்குறீங்க, அப்போ ஏற்கனவே வந்து அஸ்ஸாமில முதலமைச்சர் மேலே எஃப்ஐஆர் இருக்கு, அது வந்து பணப்பரிமாற்றங்கள் தொடர்பான வழக்கெல்லாம் இருக்கு, அப்போ அங்கு போன நீங்க ஏன் விசாரிக்கலாம் என்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் நேரடியாகவே எழுப்பினார். அதே போல பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வழக்கினுடைய தொடர்புடைய ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து அங்கித் திவாரி தொடர்பான ஆவணங்களை வந்து அதனுடைய நகல்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்காக வந்து முன்னர் வந்து அவங்க அமர்வு நீதிமன்றத்திலையுமே இதே வழக்கை வந்து போட்டாங்க. அப்போதுமே வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது தொடர்பான ஆவணங்களை தர முடியாதுன்னு சொல்லி அமர்வு நீதிமன்றம் மறுத்து விட்டது. இப்போ அதே கோரிக்கையை வந்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் எழுப்பினார்கள், அதையுமே வந்து நீதியரசர்கள் வந்து நிராகரித்து விட்டார். அப்படி உங்கள்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு தர வேண்டாம், ஆனால் அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு அந்த ஆவணம் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களுடைய நகல்களை வந்து எங்களுக்கு வழங்குங்கள், நாங்கள் அதை பார்க்கிறோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனால மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு வந்து அந்த அங்கித் திவாரி தொடர்பான அந்த வழக்கினுடைய ஆவணங்களின் நகல்களை வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும், வழங்கும் அரசு. இப்ப அதை தொடர்ந்து வந்து அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து அதிகாரிகளை காப்பாற்றுகிற நடவடிக்கையிலும் தமிழ்நாடு அரசு இறங்குது, அதிகாரிகள் மீது எதுவும் நடவடிக்கை இருக்குன்னா எந்த அதிகாரிகள் மீது வழக்கு இருக்குங்கிறதுல விவரங்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக என்னன்னா ஏற்கனவே நாம் முன்னர் பேசியிருக்கிறோம், அந்த மணல் கொள்ளை தொடர்பாக சில வழக்கு வந்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களையே அவர்கள் வந்து விசாரணைக்கு அமலாக்கத்துறை அழைத்து அழைப்பாணை அனுப்பி சம்மன் அனுப்பி அப்போ அந்த சம்மன்களை ரத்து செய்ய வேண்டும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து வழக்குக்கு போய் அதர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு வந்து விசாரித்து அப்படி அனுப்பப்பட்ட அழைப்பாணைகளை ரத்து செய்தது. அப்போ அதையும் இவங்க இங்கே குறிப்பிடுறாங்க, நாங்கள் வந்து கலெக்டருக்கெல்லாம் வந்து இது போட்டோம், அப்பையும் வந்து அரசு வந்து வாதிட்டு அதை ரத்து செய்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர் துஷார் மேத்தா சொல்றார். உடனடியாக கபில் சிபல் வந்து கேட்கிறாரு, இதே மாதிரி இப்போ மணல் வந்து கடத்தலோ இல்லை மணல் இதோ வந்து ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை, இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, வேறு மாநிலங்களில் யாருமே மணல் அல்லல்ல இல்லை வேறு மாநிலங்களில் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனா நீங்க எத்தனை மாநிலத்தில் நீங்கள் இந்த மணல் விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறீர்கள்னு கேக்குறாரு. இப்ப இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு கிடுக்குப்பிடியான கேள்வியைத்தான் வந்து கபில் சிபல் வந்து எழுப்பினார். அதே போல வந்து இன்னும் குறிப்பாக அவர் கபில் சிபல் முன்வைத்த இன்னொரு வாதம் என்னன்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எந்த வழக்கிலுமே வந்து இவங்க போய் விசாரிக்கல என்பதை போன்ற விஷயங்களையும் அவர் வந்து முன்வைத்தார். ஆக இப்படியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்த பிறகு வந்து நீதிபதிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்க தொடங்கினார். அப்படி தொடங்கும் பொழுது நீதியரசர் கே வி விஸ்வநாதன் அவர் வந்து சில கருத்துக்களை பதிவு செய்தார். என்ன சொன்னார்னா, உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவதில் தவறில்லை, ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வந்து உள்நோக்கத்தோடு யாரையும் வந்து கைது செய்ய கூடாது, அதன் காரணமாக நிரபராதிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீதியரசர் கே வி விஸ்வநாதன் வந்து குறிப்பிட்டார். இது மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கை என்று வந்து சொல்லப்படாத அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை இருக்கணும், இப்ப நீங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கையை போல நீங்கள் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இவர் அதெல்லாம் முன்வைக்கிறார், ஏன்னா எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தான் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது, ஏன்னா இப்ப கபில் சிபல் அவர்கள் குறிப்பிட்ட எந்த மாநிலமும் வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அல்ல, பாஜக மாநிலங்கள். இப்ப அஸ்ஸாம் முதல்வர் மீது எப்பயா இருக்குன்னா அஸ்ஸாம் முதல்வர் வந்து பாஜகவை சேர்ந்தவர், இன்னைக்கு கூட அவர் ஓப்பனா ராகுல் காந்தியை மிரட்டுறார், எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, தேர்தல் முடிஞ்சோடனே ராகுல் காந்தியை கைது செய்வோம்னு அஸ்ஸாம் முதல்வர் சொல்கிறார். ஆக இப்படி அவர்கள் வந்து அவர்கள் பக்கம் இருக்கிறவர்களை வந்து காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள், அப்போ எதிர்கட்சியினர் வந்து வேண்டுமென்றே தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்னு சொல்லும் பொழுது, அப்போ அதைக்குத்தான் வந்து நீதிபதி வந்து கே வி விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, பழிவாங்கும் நடவடிக்கை என்று தெரியாத அளவுக்கு வந்து இல்லாத அளவுக்கு இருக்க வேண்டும், அப்போ வந்து நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே நீங்களே ஏன் ஒரு
ஓய்டன்ட் யூ சஜஸ்ட் நியூ மெக்கானிசம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்திருக்கிறார். அது வந்து ஒரு சில ஊடகங்கள்ல வந்து அது வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து சட்டம் இயற்றுவது என்று எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு புதிய நடைமுறை, ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை கூட நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளே சில வழிமுறைகளையும் சொல்றாங்க. என்ன வழிமுறை என்ன, இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறை இடி அதிகாரியை கைது செய்து, அப்ப இடி அதிகாரி வந்து இடி என்ன சொல்லுது, அவர் குற்றமற்றவர், பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசு சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களே அமைச்சர்களே அமலாக்கத்துறை கைது செய்து இல்லை சம்மன் அனுப்புது. அப்போ அப்போ வந்து இவங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆக இப்படியான சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டு விசாரணை குழுவை ஏன் நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன்னா இதை வந்து கூட்டு விசாரணை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு என்ன தமிழ்நாடுன்னு சொல்றோம், ஆனால் எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும். அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ அமலாக்கத்துறைனா அமலாக்கத்துறை இருக்கும், சிபிஐனா சிபிஐ இருக்கும். இதற்கு தலைமை பொறுப்பினை வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி, அதாவது காவல்துறை தலைவர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து இது பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்தவர், இப்படி யாரையாவது வந்து தலைவராக வைத்து நீங்க ஏன் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் விசாரணையை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையை வந்து நீதிமன்றம் வழங்கும். அப்போ இந்த ஆலோசனை வழங்கும் பொழுது கபில் சிவல் வந்து அதை வரவேற்கிறார், சரி நாங்க வந்து இதை பற்றி குறித்து மாநில அரசோட கலந்துரையாடுகிறோம் அப்படிங்கிற. ஆனால் இது வந்து துஷார் மேத்தாக்கு இது ஒரு பதட்டத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா இப்ப இவங்க வந்து நீங்க எதையுமே கேட்க முடியாது, நாங்க பிஎம்எல்ஏ கிட்ட வருவோம், நீங்க எதையுமே கேட்க முடியாது, நாங்க வந்து பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதைத்தான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கிளிப்பிள்ளை சொல்வதை போல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில நீங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அமைப்பு, நாங்க காவல்துறையை விட நாங்க வந்து ரொம்ப மேல, எங்களுக்குன்னு சில விதிகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்க வந்து ஒரு திறந்த முறையிலான விசாரணைக்கு வந்து அவர்கள் தயாராகி வருவார்களா என்பதற்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் வந்து இன்றைக்கு அவருடைய வாதத்திலேயே தெரியுது. ஏன்னா வந்து அவரால் வந்து இதுல இதை நான் சொல்ல முடியாது, நாங்க வந்து இன்னும் வந்து ஆலோசிக்கணும் என்றெல்லாம் அவர் சொல்றார். அப்போ வந்து ஒரு இருவார காலத்திற்கு வந்து இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது. இந்த ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அங்கீத் திவாரி வழக்கை மட்டும் காவல்துறையும் தொடர் மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டாம், அதே போல அமலாக்கொண்டு விசாரணை நடத்த வேண்டாம். இப்போதைக்கு வந்து இந்த வழக்கை ஒரு இருவார காலத்திற்கு இந்த அடுத்த விசாரணை வரும் வரைக்கும் இந்த வழக்கை வந்து நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்கிறது. அப்போ அதே போல வந்து இன்றைக்கு அந்த விவாதத்தில் வரும் பொழுது இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி நடக்குதுன்னு பேசப்படும் பொழுது சிபிஐ அதிகாரிகளே கல்கத்தாவில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தையும் துஷார் மேத்தா சொல்றாரு. இப்படி வந்து இங்க மேற்கு வங்காளத்துல இங்க தமிழ்நாட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்றாங்க, இங்க வந்து கொல்கத்தால வந்து சிபிஐ கைது பண்றாங்கன்னு சொல்றாரு. அப்போ வந்து நீதிபதி அதை மீண்டும் சொல்றாரு, அப்போ இதற்குத்தானே நான் இதை சொல்றேன் புதிய நடைமுறைய, அப்ப நீங்க அதையும் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது இது போன்ற குழப்பங்களை தீர்ப்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கறதான் நீதியரசர்கள் வந்து முன்வைத்திருக்கிறாங்க. அப்போ இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது இது வந்து இந்த புதிய நடைமுறையை வந்து அனைவருமே ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் இது வந்து தாம் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளுக்கு இது ஒரு கடிவாளம் போட்டதை போல இருக்கும். அப்ப அதையும் தான் குறிப்பிடுறாங்க நீதியரசர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் தமிழ்நாடே கூட முன்னுதாரணமா இருக்கட்டும், நீங்க இந்த புதிய வழிகாட்டு இந்த மெக்கானிசத்தை வந்து தமிழ்நாடு முதல்ல கொண்டு வாங்க, இப்ப எங்கெல்லாம் இஷ்யூ இருக்கோ அந்த மாநிலங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீதியரசரும் அது அந்த வரியை வந்து இன்னும் அழுத்தமா சொல்றாரு, வேர் த ரூலிங் பார்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஸ்டேட் அண்ட் சென்டர் அப்படிங்கிறார். அதாவது எப்படின்னா ஆளுங்கட்சி வந்து ஒரே ஒன்றா இருந்தா பிரச்சனை வர்றது இல்லைங்கிறத நீதியரசர் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம இந்த வரியில பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப தமிழ்நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, அது எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணட்டும், அதை வந்து பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்றாரு. இப்ப வேறவர் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் தி ரூலிங் பார்ட்டிஸ் இன் ஸ்டேட் அண்ட் சென்டர். அப்போ சென்டருடைய இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி ஸ்டேட்ல இருந்தா அவங்க எதுவும் பண்றது இல்லைங்கிறது நீதியரசர் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது இன்றைய இதுல வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புரிதல். இப்ப ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல சிபிஐ உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது, தமிழ்நாடோட அரசுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ வந்து விசாரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இடி வந்து போய் சொல்லியிருக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியப்படும்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிபிஐக்கு தடை இருக்கும் போது அங்கீத் திவாரியே சிபிஐ கண்ட்ரோலில் எடுக்க முடியுமா? பொதுவாக வந்து சிபிஐக்கு வந்து மாநில அரசு இரண்டு விதமான அனுமதிகளை வழங்கும்.
ஒன்னொன்று வந்து ஒரு பொது அனுமதி என்று வழங்கப்படும், ஒரு காமன் பெர்மிஷன், ஒரு எப்பவுமே இங்க வந்து நீங்க விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது அனுமதி ஒன்று இருக்கும், குறிப்பிட்ட வழக்குகளுக்கு வைத்த அனுமதி அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான அனுமதிகள் இருக்கும். அதாவது சிபிஐ டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், எப்படி வந்து நாங்க இடி வந்து நாங்க பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே செயல்படுகிறோம் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல சிபிஐ வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 அப்படிங்கிற ஆக்டினுடைய அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதான் சிபிஐ. அது வந்து டெல்லி போலீஸுக்கு இணையான அந்தஸ்து பெற்றவர்கள். டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், டெல்லி அந்த மாகாணம் இருக்கு இல்லையா, அந்த யூனியன் பிரதேசம், அதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ் கிடையாது. டெல்லி போலீஸ் வந்து ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப அதனாலதான் அந்த மாநில முதல்வரை கூட இந்த காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுகிறார். இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து ஒரு முறை வீட்டு காவலிலேயே வைத்தார், அந்த மாநில காவல்துறையை வைத்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த மாநில முதல்வருக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் வந்து ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்ட அப்படிப்பட்ட அமைப்பு தான் சிபிஐ. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2023 ஜூன் வாக்கில் வந்து இதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்த பொது அனுமதியை வந்து தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பொது அனுமதியை வந்து ரத்து செய்தார். 14 ஜூன் 2023 வந்து சிபிஐ இப்படி அவர்களாக விசாரிக்க வர முடியாது, மாநில அரசுக்கு தகவல் கொடுத்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்ற வேண்டும், பிறகுதான் இந்த மாநிலத்துக்குள்ள அவர்கள் விசாரணையை தொடங்க முடியும் அப்படிங்கிறார். ஆக இப்படியான சூழல்ல இந்த ஆக்டே அதான் சொல்லுது, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சிபிஐ இருந்தாலும் சிபிஐ எந்த இடத்தில் விசாரணையை மேற்கொள்ள போகிறதோ அந்த இடத்துல அந்த மாநில அரசனுடைய அனுமதியை பெற்றுத்தான் விசாரிக்க வேண்டும்ங்கிறதா சிபிஐயுடைய சட்டம். அப்போ இந்த பொது அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அவர்கள் என்ன பண்ணணும்னா, நாங்க இந்த வழக்கிற்காக நாங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லணும். அதை வந்து அந்த மாநில அமைச்சரவை மாநில முதல்வர் ஏற்றுக்கொண்டு அதற்கான அனுமதியை வழங்கிய பிறகு அவர்கள் விசாரிக்க முடியும். இப்போ இப்படி முடியாத பட்சத்தில் அவர்கள் வந்து நேரடியாக மாநில அரசை அணுகி அவர்களை அனுமதிக்காத நிலையிலோ, அல்லது வந்து மாநில அரசிடம் அனுமதி கோராமல் நேரடியாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ நீ வந்து இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு, இப்ப இங்க உண்மை குற்றவாளிகளை காவல்துறையே கூட காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் நினைத்தால் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ நேரடியாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிகிற ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, குட்கா வழக்கு. அதிமுக ஆட்சியில் குட்கா தடை செய்யப்பட்ட பொருள் வந்து எல்லா இடத்திலும் கிடைத்தது. அப்போ அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் ரமணா போன்றவர்கள் மீது வந்து சென்னை உயர் நீதிமன்றமே உத்தரவிட்டு அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கும். அப்ப இப்படி வந்து நீதிமன்றம் விசாரித்தால் அனுமதித்தால் நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ வந்து விசாரிக்க முடியும். அப்படி ஒரு அனுமதியை கோரித்தான் இவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அப்போ இதில் சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தமிழ்நாடு அரசு வந்து இப்ப ஊழல் கண்காணிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு வந்து 2 வார காலத்துக்குள்ள அவர்கள் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யும் போது அதற்கான அவசியம் இல்லை என்பதை அவர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்துரைப்பார்கள். இதற்கிடையில வந்து இப்ப இந்த புதிய நடைமுறையை பற்றியும் ஒரு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுனால, ஒருவேளை இந்த புதிய நடைமுறையை எப்படி கொண்டு வருவதுங்கிறது கூட இந்த அடுத்தடுத்த இந்த வழக்கினுடைய போக்கில் வந்து அது சொல்லப்படலாம். அப்படி புதிய அணுகுமுறை வந்த பிறகு வந்து நம்ம கூட்டு விசாரணையா தான் இருக்கும். அதுலதான் ஒரு கேள்வி என்னன்னா, இடி வந்து யாரையுமே உள்ள விட மாட்டாங்க, அவங்க ரைடு பண்ணும் போது சரி விசாரிக்கும் போது சரி. செந்தில் பாலாஜியே வந்து இத வந்து அறையப்பட்டார் தாக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் அவர் வாக்குமூலமாவே கொடுத்தார் மனித உரிமை ஆணைய தலைவர்கிட்ட. அப்படி இருக்கும்போது கூட்டு விசாரணை அப்படின்னு சொல்லி வருகிறது, அதுவும் பிஎம்எல்ஏ வழக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இடிக்கு இது ஒரு பாதிப்பு தானே. இடி வந்து இனி வந்து தான் தோன்றித்தனமாக இனி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட முடியாது அப்படின்ற நிலைமை வந்துடும் தானே. கண்டிப்பாக இது வந்து அவர்களுக்கு கடிவாளம் இடக்கூடிய ஒரு உத்தரவாகத்தான் நாம பார்க்க வேண்டியது. இந்த புதிய இதை வந்து அவங்க ஒரு உத்தரவாக பிறப்பிக்கல, இதை வந்து ஒரு ஆலோசனையாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது அடுத்தடுத்த விசாரணையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்பொழுதுதான் இதை எப்படி செய்யலாம். இந்த தமிழ்நாடு அரசே முன்னெடுத்து ஒரு யோசனையை சொல்லுங்க. உதாரணத்துக்கு அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது போலீஸும் இருக்கலாம், இடியும் இருக்கலாம், இல்லை சிபிஐ இருக்கலாம், இது ஒரு கூட்டு விசாரணை. இதற்கு தலைமை ஏற்பவர் வந்து ஒரு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவராக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரோ அல்லது ஒரு காவல்துறை மாநில காவல்துறை தலைவரோ டிஜிபியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த இவர்கள் அளிக்கிற அந்த திட்டம்
ஒரு முன்மொழிவு வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதனாலே சட்டமாகிற பட்சத்தில் இப்போ இது இது இதற்கு இன்னும் என்ன முட்டுக்கட்டை போடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த விசாரணையில பார்க்க முடியும். ஏன்னா இப்ப இவங்க என்ன பண்ணுவார்னா, இப்ப துஷார் மேத்தா இதை வைத்து கொண்டு போய் அவர் ஒன்றிய அரசிடம் பேசுவார். இப்போ தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் வந்து தமிழ்நாடு அரசிடம் பேசிக்கிட்டு தான் அவர் தமிழ்நாடு அரசினுடைய முடிவை அடுத்து சொல்ல முடியும்னா, அதே போல துஷார் மேத்தா அவர்கள் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் ஒன்றிய அரசிடம் பேசிக்கிட்டு தான் சொல்லுவார். அப்போ ஒன்றிய அரசு என்ன செய்யும்னா இதுக்கு முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ அதற்கு இதை எப்படி செய்யலாம், இல்லை வேற மாதிரி என்ன செய்வது என்கிற ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் போவார். இந்தியாவுடைய முக்கியமான வழக்குகளை தான் சிபிஐக்கு மாற்ற சொல்லி இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சாதாரண இடி ஒரு அதிகாரியை, அதுவும் ஒரு மதுரை மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து காப்பாற்றுவதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இடி சென்றிருப்பது என்பது பலருடைய புருவத்தையுமே உயர்த்தி வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாது இடி அதிகாரியை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசின் மீது போலியான குற்றச்சாட்டுகளையும் தன்னுடைய மனுவில் இடி குறிப்பிட்டிருப்பதையும் தெல்ல தெளிவாக நம்ம நேருக்கு எடுத்து கூறினீங்க. இந்த நீதிபதி கொடுத்த அந்த யோசனையை தமிழ்நாடு அரசு ஒரு புதிய வரைமுறையை உருவாக்கி அடுத்த வழக்கு விசாரணையின் போது கொடுத்தால் என்ன ஆகும் என்ற கேள்வியும் எழுகிறது. இடியுடைய அதிகாரத்தையே அது பறிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். இந்த தீர்ப்பு வரும் வரைக்கும் இடியும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூடுதல் தகவலையும் நீதிபதி குறிப்பிட்டிருப்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. நிகழ்ச்சியை கலந்துகொண்ட நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.